வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பென்ஷன் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இது அக்கௌண்ட் டெஸ்ட்டில் வந்து அடிக்கடி கேட்குற வேண்டிய கொஸ்டின். 5 கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ஒரு எக்ஸாமுக்கு. பொது சேம நலநிதியிலிருந்து பகுதி இறுதி முன்பணம் சிறப்புக்காரர்களுக்கு எத்தனை சதவீதம் வழங்கலாம்? 75% இருக்குங்க. இதே பொதுக்காரர்களுக்குன்னு கேட்டால் 50% இருக்குங்க. கீழ்கண்ட எந்த ஓய்வூதியம் மாநில கணக்காரால் ஒப்படைக்கப்படுவதில்லை? முதியோர் ஓய்வூதியம். தற்காலிக பணிக்குறை எத்தனை சதவீதம் வரை வழங்கலாம்? 80%. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் நிர்வகிப்பவர் யார்னு பார்த்தீங்கன்னா, கருவூல கணக்கு இயக்குனர். இந்த நம்ம காசை பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா துறைத்தலைவருங்க. குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதியுள்ள குடும்ப உறுப்பினர் யார்கள் பார்த்தீங்கன்னா, விதவை மகளுங்க. அவங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன் இருக்குது. எத்தனை பேர் பார்த்து எத்தனை கண்டிஷனாக 5 கண்டிஷன் இருக்குங்க. இவங்கெல்லாம் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன், கணவனை இழந்தவர் அல்லது மனைவி இழந்தவர், அவரது மரணம் அல்லது மறுமணம் இதில் எது முன்னரோ அது வரை வாங்கலாம், காசு வாங்கலாங்க. ஓய்வூதியத்துக்கு பின் செய்து கொண்ட திருமணம் குடும்ப ஓய்வூதியத்துக்கு ஏற்கப்படும். 25 வயது நிறைவடை வரை அல்லது அவர்களுக்கு திருமணம் அல்லது மறுமண தேதி வரைங்க. திருமணமாகாத அதை விதவையான விவகாரத்து விட்டவங்களுக்கு வயது முதிர் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கலாம். கணவன் மனைவியும் அரசு ஊழியராக இருந்தால் ஒருவர் இறந்தால் மற்றவருக்கு குடும்ப உதவி உண்டு. அடுத்த பாயிண்ட்டு, கணவன் மனைவி அரசு ஊழியராக இருந்து இருவரும் இறக்கும் பட்சத்தில் தகுதியுள்ள குழந்தைகளுக்கு 2 குடும்ப உதவிகள் பெறலாங்க. பார்த்துக்கோங்க, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். குடும்ப ஓய்வு எந்த வயது வரையில் திருமணமாகாத மகன் மகளுக்கு வழங்கப்படுகிறது? 25. முன்னாள் கொஸ்டின் அதே தான் கேட்டுக்கோங்க. கீழ்கண்ட எந்த நிகழ்வு வரை குடும்ப ஓய்வுகள் வழங்கலாம்? இறப்பு அல்லது மறுமணம் இதில் எது முந்திக்கிறதோ அது வரைங்க. இப்பயே 3 கொஸ்டின் வந்துருச்சுங்க. கீழ்கண்ட எவை ஓய்வூதியத்திற்கு தகுதியில்லாத காலமாக கருதப்படுகிறது? கூடுதலான பணி இருப்பை காலம். எத்தனை ஆண்டு தகுதி கால பணி முடித்தவருக்கு முழு ஓய்வூதியம் வழங்கலாம்? 30 ஆண்டுகள். விஆர்சிக்கு வந்து 25 வருஷங்க. பணிக்குடையின் ஒப்புளி காசும் கால அளவு 1 வருடம். தற்போதைய ஓய்வூதிய ஒப்புளிப்பு தொகை விகிதம் 33.33%. தற்கால ஓய்வூதியம் யாரால் ஒப்புளிக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் அலுவலக தலைவர். அரசின் கொள்கை முடிவின் காரணமாக ஒரு பணியிடம் ஒழிக்கப்படும் நிலை நிகழ்வில் அளிக்கப்படும் ஓய்வூதியம் ஈடு செய்யும் ஓய்வூதியங்க. இதுமாரி இயலாமை ஓய்வூதியம் பார்த்திங்கன்னா, நமக்கு உடம்பு சரியில்லாமல் உடல் குறைபாடு ஏற்பட்டிருக்கும் அல்லது மனக்குறைவு ஏற்பட்டிருக்கும், அந்த மாதிரி வேலை செய்ய முடியாது. அப்போ வந்து நம்ம மருத்துவ குழுவினால ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தோம்னா நம்ம வந்து இயலாமை ஓய்வூதியம் வந்து பெற்றுக்கலாங்க. குடும்ப ஓய்வூதியம் எல்லாத்துக்கும் தெரியும். தற்காலிக ஓய்வூதியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொது நலனை முன்னிட்டு அளிக்கப்படும் ஓய்வு கட்டாய ஓய்வுங்க. கவர்மெண்ட் இதை கொடுத்துருவாங்க வேலை செய்யணும்னா, அதுதான் கட்டாய ஓய்வு. கீழ்கண்டவற்றில் ஊதியம் மற்றும் ஓய்வு பெற தகுதியான பணி. மறு வேலை வாய்ப்புங்க. தகுதியில்லா பணிகள்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னு பார்க்கலாம். நான் குவாலிஃபை சர்வீஸு. இது கண்டிப்பாக 5 மார்க் கொஸ்டின். இவங்க அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது நிரம்பும் முன் பணியாற்றி காலம், அதாவது பாய் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே பாய் சர்வீஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. அப்போ 18 வயது நிரம்பும் முன் பணியாற்றி காலம் அப்படி கேட்பாங்க. அடுத்து அப்ரண்டிஸ் சர்வீஸ் தொழில் பலகுனர் பணிங்க. 3வது பார்த்தீங்கன்னா, மருத்துவ சான்றிதழ் தான் சம்பளம் இல்லாத விடுப்பு. 4வது, தண்டனையாக கருதப்பட்ட தற்காலிக பணி நீக்கம் காலம். 5வதாக, அனுமதிக்கப்பட்ட நாட்களுக்கு அதிகமாக தூய்த்தவரன் முறைப்படுத்தப்படாத பணியிருப்பிட காலம். 6வது, முறைப்படுத்தப்படாத விடுப்பு காலங்கள். 7வது, முறையான சம்பள ஏற்ற முறையில் தொடரா சிலர சிறுவனை பணிக்காலம். 8வது, பகுதி நேர பணிக்காலம். ஒப்பந்த பணிக்காலம். பணியிட முறிவு காலம். பணி நியமனத்துக்கு முன்னர் பெறும் பயிற்சி காலம். இந்த 11 பாயிண்ட் வந்து ஓய்வு கணக்கு எடுக்க மாட்டாங்க.
நீ பார்த்துக்க, ஒரு முக்கியமான கொஸ்டின், மொத்தம் 11 பாயிண்ட் இருக்குது கணக்கு. இது வந்து இப்போ கேட்ட கொஸ்டின் வந்து கணக்கு எடுக்கிறது, கணக்கு எடுக்காது பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட்டுங்க. ஓய்வு தொகுப்பு தொகை ஒப்புதல் வழங்கும் மதியவருடையவராக பார்த்தீங்கன்னா மாநில கணக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட்.